சேனலில் 2 மந்த் பிஃபோர் நம்ம லேப்டாப் புதுசாக வாங்கின வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் அது 1 மந்த் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிவ்யூ வீடியோ போகிறேன்னா அது கூடிய சீக்கிரம் போட்டுடலாம். அதுக்கு முன்னாடி வந்து லேப்டாப்புக்கு நம்ம தேவையான அக்சசரிஸ் ஒரு சிலது வாங்கியிருந்தோம். என்ன தான் நம்ம லேப்டாப் புதுசாக வாங்கினோம்னா பார்த்து பார்த்து தொடச்சி தொடச்சி யூஸ் பண்ணாலும் எப்படியா இருந்தாலும் டிஸ்பிளேலையும் பின்னாடி சைடெலாம் ஸ்க்ராட்ச் வந்துடும். கண்டிப்பாக கீபோர்டில் வந்து அந்த மாதிரி எப்படியா இருந்தாலும் நம்ம சாட்டு வந்து உடனே யூஸ் பண்ணுவோம். புதுசாக வாங்கினா கம்மி நேரம் மாட்டேன் அதனால பண்ணிட்டு இருக்கும்போது தண்ணியெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கீபோர்டில். அதனால் இந்த மாதிரி ஸ்க்ராட்ச் கார்டு வாங்கலாமே. நாங்கள் போய் கடையில் நிறைய தேடும்போது 3-in-1 போட்டு 200 விற்றுந்துச்சு. 3 ஸ்க்ராட்ச் கார்டு சேர்ந்து வெறும் 200 ரூபாய் தான் விற்றுந்துச்சு. சரின்ட்டு நம்ம லேப்டாப்புக்கான சைஸுக்கு கேட்டோம். அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட கரெக்டாக இருக்கும்பா வாங்கிட்டு போவான்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. நம்மளும் வாங்கி வந்து ஊட்டி பார்க்குறோம் எப்படி இருக்குன்னு தெரியல. கடைசியில் பார்த்தீங்கன்னா கீபோர்டு வந்து எக்ஸ்ட்ராவே வந்துச்சு. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது அப்படியே பிளேடு வச்சு கட் பண்ணிக்கலான்ட்டு அப்படியே பிளேடு வச்சு நாங்கள் கட் பண்ணிக்கணும். நம்ம வாங்கி இந்த 3-in-1 ஸ்க்ராட்ச் கார்டு கீபோர்டுக்கு மட்டும்தான் சைஸ் வந்து மிஸ் மேட்ச் ஆச்சு. டிஸ்பிளே பின்னாடி பேக்ரவுண்ட்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸ்க்ராட்ச் கார்டு வந்து நல்லாவே சைஸ் எல்லாம் செட் ஆச்சு. அதுக்கான வீடியோ இதை தொடர்ந்து வரும். அந்த மாதிரி லேப்டாப்புக்கான ஃபுல் ரிவ்யூ வீடியோவும் போடுறேன். அதுக்கான பேட்டரி பேக்கப் எல்லாம் எப்படி இருக்குன்னு ஏன்னா எவ்வளோ பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தீங்க. ஒரு 40K பெஸ்ட்டு லேப்டாப் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி கொடுங்கன்ட்டு அதுக்கான வீடியோ தரமாக நம்ம போட்டுடலாம். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.